பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் ஔவையார் தெருவை சேர்ந்தவர்கள் செல்வக்குமார் சூரியகலா தம்பதிகள். இவர்களது மகள்கள் சிற்பகலா மற்றும் இன்பகலா இருவரும் மெட்ரிக் பள்ளியில் முறையே 8ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த சிறுமிகள் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் பண்டிகை நாட்களில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கொடுக்கும் பணத்தை உண்டியலில் சேர்த்து வைத்து வந்தனர். இந்நிலையில் கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் கொரோனாவின் தாக்கம் குறித்தும் அதிலிருந்து மீளும் முறை குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று எண்ணி உள்ளனர் இந்த சகோதரிகள் இருவரும். சுவர் விளம்பரம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்ற தங்களின் கருத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். பெயிண்டரான இவர்களது தந்தை அதற்கு அனுமதி வழங்கவே சகோதரிகள் இருவரும் தாங்கள் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை பெயிண்ட் வாங்குவதற்காக தந்தையிடம் கொடுத்தனர். மகள்களின் விருப்பத்திற்கு இணங்க தந்தையும் பெயிண்ட் வாங்கி சுவர் ஓவியம் வரைந்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் 2ஆம் அலையில் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஊரடங்கில் மிக நிறைய பேர் வந்து அதிக பேர் வேலை இல்லாமல் தவிச்சாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அருகில் உள்ள பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறப்பு ஏற்பட்டுச்சு, இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. மேலும் வந்து ரொம்ப சிரமமாக இருந்ததுனால நாங்கள் வீட்டிலே இருந்ததுனால குழந்தைங்க என்ன பண்ணாங்க, டிவியில் இருந்த நியூஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க, ரொம்ப பாதிப்படைஞ்சு வருத்தப்பட்டு அப்பா ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அவங்க பிறந்தநாள் உண்டியல் காசுலேருந்து 2500 ரூபாய் எடுத்து எங்கக்கிட்ட பெயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரு ஓவியராக இருக்கிறதுனால அதை வந்து ஏற்றுக்கிட்டு நான் ஃப்ரண்ட்டாக கொடுத்துடலாமா, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துடலாம்னு சொன்னோன்னே அவங்க வேணப்பா, நம்ம ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கிறோம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்க பெயிண்டிங் வாங்கி கொடுத்து என்னை பண்ண சொன்னாங்க. நான் வேலையும் பார்த்துக்கிட்டு ஓய்வு நேரத்தில் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணேன், அவங்க சிறப்பாகவும் பண்ணாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்ன, பெயிண்டரான தந்தையுடன் சேர்ந்து தங்கள் பங்கிற்கும் ஓவியம் தீட்டுகின்றன சிற்பகலா மற்றும் இன்பகலா சகோதரிகள். தனது தந்தையுடன் சேர்ந்து சகோதரிகள் இருவரும் பெரம்பலூர் நகரில் பாலக்கரை கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலை, துறைமங்கலம், 3 ரோடு, 4 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்களுடன் ஓவியங்களை வரைந்து வண்ணம் தீட்டி பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இங்கே உண்டியல் காசு 2500 ரூபாய் கலெக்டரேட்டில் கொடுத்தா அது ஃபண்ட்டாக போயிடும், அதனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சாலையில் ஒரு விழிப்புணர்வு விளம்பரம் பண்ணோம். எங்கள் உண்டியல் 2500 ரூபாய் காசில் அப்பா கிட்ட கேட்டு பெயிண்ட் வாங்கி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு விளம்பரம் பண்ணணும். அப்பா ஒரு ஓவியர், அதனால் எங்களுக்கு சிம்பிளாக போச்சு. அப்பா அப்புறம் என்னோடய சகோதரி ஹெல்ப்பால் இந்த விழிப்புணர்வு விளம்பரம் பண்ணணும். நிறைய மக்கள் பார்த்தாங்க, எங்களுக்கு நிறைய பேர் பாராட்டினாங்க, எங்களுக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இன்னும் எங்கள் சமூக பணியை தொடருவோம், அச்சீவ்மெண்ட் எங்களோட கண்டினியூ ஆகும். சிறு வயதிலேயே சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சமூக அக்கறை காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. சகோதரிகளின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. மாலை முரசு செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் வசந்தகுமார்.